ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். விஜய் டிவியில் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க ஒரு ஷோ தான் பிக் பாஸ். அந்த ஷோலையும் நிறைய கண்டஸ்டன்ட் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுமால் பாஸ் வீடு பிக் பாஸ் வீடுன்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சு சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரீசெண்டாக வெளியான ஒரு ப்ரோமோல ஜோவிகா அவர்களும் பிரதீப் அவர்களும் பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு மெனு எல்லாம் கொடுக்கும்போது ஸ்மால் பாஸ் வீட்டில் உள்ளவங்க இதெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் பாஸ் உள்ளவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்ல உள்ளவங்களை டார்கெட் பண்ற மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில தான் ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிற பிரதீப் அவர்கள், ஆறு பேர் தான் வேலை செய்யறோம், இதுல குறை வேற சொல்றீங்களா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஜோவிகா அவர்கள், நாங்க மூணு வேலை என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்காக எங்களை அடிமை மாதிரி நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி பிரதீப் கேட்கிறாரு. சோ அதுக்கப்புறம் தான் ஜோவிகா அவர்கள் கோபத்தோட வாடா போடா அப்படின்னு பேசுறாங்க. அப்படியே அவங்களுடைய பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி தான் விஷ்ணு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவரே இந்த ப்ரோமோல பார்க்கும்போது பின்னால சைலண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்மால் பாஸ் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நாங்க சமைச்சாதானே நீங்க சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றதும், பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்களும் நாங்க சொன்னாதானே நீங்க சமைக்க முடியும், நாங்க சொன்னாதானே அடுப்பு ஆன் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சண்டை எப்போ முடிய போகுது, எப்படி முடிய போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோடா வந்து கண்ணு தெரியாதனால லேட்டா வருவான், ஆனா எனக்கு தெரியும் அவன் தான் என்னை டெய்லி நினைச்சுக்குவான். அசுர் வந்திருக்காரு, பாட்டு பாடி காமி மாயா சிங்கர் மாயா நானாவது பரவாயில்ல, மாயாவால ஜிம்னாஸ்டிக் அவளும் பண்ணுவாமா. சும்மா சொன்னிட்ட இல்ல என்ன ஸ்விம்மிங்கா என்ன ஸ்விம்மிங் பண்றியோ?